நான் நாமக்கல் சேந்தமங்கலம் பிளாக்ல இருந்து காந்திபுரம் மெயின் ரோட்ல இருந்து பேசிடுறேன். எங்க குழந்தைங்களுக்கு வந்து டீச்சர் வந்து இணை உணவாக கொடுக்குறாங்க. அந்த இணை உணவு நாங்கள் ஒரே மாதிரி கொடுத்தா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு வெரைட்டியாக அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. டெய்லியுமே குழந்தைங்களுக்கு நாங்கள் இணை உணவு கொடுக்குறோம். அது எந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து புட்டு மாவு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெறும் மாவாக அதை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இதை உப்பு போட்டு லைட்டாக மட்டும் உப்பு கலக்கி இதில் வந்து நல்லா வேக வச்சு இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நல்லா தேங்காயை வந்து நல்லா வரக்கி எல்லாத்தையும் கலந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் புட்டு மாவில். இதை ஒரு நாள் கொடுத்தோன்னா அடுத்த நாள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கேக்கு மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இதில் வந்து நாங்கள் வந்து முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கலந்து குழந்தைங்களுக்கு வந்து கேக்கு மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் ரெண்டாவது நாள். அடுத்தது மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டை மாதிரி. இந்த கொல்கட்டையில் வந்து நாட்டு சர்க்கரை, தேங்காய், அது இல்லாமல் நிலக்கடலை, நிலக்கடலை நல்லா வறுத்து கொஞ்சம் லைட்டாக தூளாக போட்டு இதில் கொல்கட்டை மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். அடுத்தது நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா உருண்டை. இந்த உருண்டையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இதெல்லாம் வறுத்து, தேங்காய் மெயின் வந்து நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை பனங்கள் கண்டு இதெல்லாம் போட்டோம்னா குழந்தைங்களுக்கு நல்ல சத்து. நாங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல குழந்தைங்களுக்கு. நாங்கள் ஒன்லி வந்து நாட்டு சர்க்கரை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த உணவு இணை உணவு கொடுக்கறதுனால குழந்தைங்களோட ஹெல்த்து நல்லாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பருப்பு சாதம் அதிகமாக வந்து மேக்ஸிமம் மதியம் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு சாதமும் நெய்யும் கலந்து நாங்கள் கொடுத்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பாசிப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் அதிகமாக வேக வச்சு கொடுக்குறோம். பாசிப்பயிறை வந்து முளைக்கட்டி நாங்கள் காலையில் டைமில் குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதே போல் கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா வேக வச்சு மசித்து நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டி விடுறோம். அது இல்லாமல் பழங்கள், பழங்களில் எல்லா பழங்களுமே திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு எல்லா வகையில் பழங்களுமே நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம். குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க.